நவம்பர் 14, 2022 திங்கக்கிழமை, இந்து தமிழ் திசை நாளிதழ். நவம்பர் 13 சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவு நூற்றாண்டு நிறைவு. இதையொட்டி பேராசிரியர் மற்றும் காயாத கானகத்தே நூலாசிரியர் கி. பார்த்திபராஜா எழுதிய மறக்கப்பட்ட நாடகத்தின் தலைமகன் நடுப்பக்க கட்டுரை. தமிழில் நாடகத்துக்கு என்று நெடிய மரபு உண்டு. நிகழ்த்து கலைஞர்களே தமிழின் புலைமைத்துவ மரபின் தொடக்கப் புள்ளிகளாக அமைகிறார்கள். கலைஞர்கள் கலை கருவிகள் நிகழ்த்து முறைமைகள் பற்றி தமிழின் தொல் இலக்கியங்களில் ஏராளமான பதிவுகள் உள்ளன. தமிழ் நாடகத்துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி ஆக்கங்களை தந்து அதனை சீர்திருத்திய அளப்பரிய பணிகளுக்காக தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என அங்கீகரிக்கப்பட்டவர் நாடகத்தந்தை ஸ்ரீலஸ்ரீ தூதா சங்கரதாஸ் சுவாமிகள். 1867 காட்டு நாயக்கன்பட்டி என்ற சிற்றூரில் பிறந்த தூத்துக்குடி தாமோதரன் சங்கரன் மிக இளம் வயதிலேயே நாடகத்துறைக்கு வந்துவிட்டார். அரிதாரம் பூசி கிராமத்து மண் மேடைகளில் நிலமதிர குதித்து ஆடிய சங்கரனார் பெரிதும் ஏற்றவை அசுர வேடங்களே. புராண இதிகாசங்களும் அவற்றின் துணை கதைகளுமே நாடக மேடைகளை ஆக்கிரமித்திருந்த காலத்தில் யமதர்மன், கடோத்கஜன், இரணியன், இராவணன், சனீஸ்வரன் முதலான அசுர வேடங்களில் அரங்கை நிறைத்தார் சங்கரனார். சத்யவான் சாவித்ரி நாடகத்தில் சங்கரனார் ஏற்ற யமதர்மன் வேடம் தந்த அதிர்ச்சியில் பெண் ஒருவரின் கரு கலைந்தது. பக்த பிரகலாதனை தூக்கி வீசும் காட்சியில் கர்ஜித்த இரணியன் தந்த மிரட்சியில் பெண்ணொருத்தி மூர்ச்சையானாள். நல தமயந்தி நாடகத்தில் விதியின் வடிவமான சனீஸ்வரன் தந்த பேரதிர்ச்சியில் இளம் பெண் ஒருத்தி இரத்த நாளங்கள் வெடித்து செத்தாள் என்பவை சங்கரனாரின் வேடங்களை பற்றி சொல்லப்படும் செவி வழி கதைகள். நாடக நடிப்பில் உச்சத்தில் இருந்த சங்கரனார் நடிப்புக்கு முழுக்கு போட இந்த உயிர் பலிகளே காரணங்களாகின. தான் முகத்தில் பூசிய அரிதாரம் மக்களை நல்வழிப்படுத்தி மகிழ்விக்கவும் உணர்வுகளை இலக்கி மனதை கரைய வைக்கவும் வேண்டும். ஆனால் அப்பாவி பெண்களின் உயிரை காவு வாங்கிவிட்டதே என்ற வேதனையில் மனம் குமைந்தார் சங்கரனார். தன் பாவத்தை தொலைக்க நாடக மேடையை விட்டு இறங்கி காவி உடை உடுத்தி கொண்டு காசி ராமேஸ்வரம் என தேசாந்திரியாய் அலைந்து திரிந்தார். இலங்கையில் உள்ள கதிர்காமம் கோயிலுக்கு போய் தலை மழித்து கொண்டு தனக்குத்தானே பிண்டம் காரியம் கொடுத்து கொண்டார். பின்னர் சங்கரனார் சங்கரதாஸ் சுவாமிகள் ஆனார். இக்காலகட்டத்தில்தான் புதுக்கோட்டை கஞ்சிரா வித்வான் மான் பூண்டியார் சுவாமிகளை தத்துப்பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இசைப்பயிற்சி அளித்து தன் பக்கத்திலேயே வைத்து கொண்டார். வித்வானிடம் மாணவராக இருந்த தட்சிணாமூர்த்தியோடு நட்பு கொண்டு தமிழ் இசையின் நுட்பங்களை ஐயன் திரிபுர கற்றார் சுவாமிகள். நடிகர்களின் மனோதர்மத்துக்கு ஏற்ப நடத்தப்பட்டு வந்த நாடகங்கள் அதன் கட்டுக்கோப்பை இழந்திருந்த காலம் அது. நடிகர்களின் போட்டா போட்டிகள் சண்டைகள் சச்சரவுகள் முதன்மையாகி நாடகம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்தது. மீண்டும் நாடகத்துறைக்குள் காலடி எடுத்து வைத்தார் சுவாமிகள். நடிகராக அல்ல, நாடக ஆசிரியராக. அத்துறையை சீரமைக்கும் கடினமான பணியை தலைமீது போட்டுக்கொண்டு போராடினார். ஒழுங்கற்று கிடந்த நாடக நிகழ்த்துதல்களில் பல ஒழுங்குகளை கொண்டு வந்தார். புதிய நாடகங்களை எழுதினார். இலக்கிய சுவை பொதிந்த பாடல்களை இயற்றினார். இசை கருவிகளில் மாற்றங்களை கொண்டு வந்தார். இசை கலைஞர்கள் அமரும் பகுதியை மாற்றினார். நடிப்பு முறைகளில் புதுமைகளை புகுத்தினார். இதனால் நாடகத்துறை புத்துயிர் பெறத் தொடங்கியது. கலைஞர்களை நோக்கிய எள்ளல் பார்வை மறையத் தொடங்கியது. நடிகர்களின் ஒழுக்கம் சார்ந்த வசை தேய்ந்து கலைஞர்கள் என்கிற புது சொல்லாடல் வழக்குக்கு வந்தது. சுவாமிகளின் சொல்லுக்கு தலையாட்டும் நடிகமணிகள் மேடைக்கு போனதும் தங்கள் சுயரூபங்களை காட்டினர். தான் தோன்றித்தனமாக பாடுவதும் வசனம் பேசுவதும் சண்டையிடுவதுமாக நாடக மேடை பழைய பாதைக்கு திரும்பியது. இதனால் சிறுவர்களை நாடகத்துறைக்கு கொண்டு வந்து நடிப்பு பயிற்சி அளித்து மேடையேற்ற துணிந்தார் சுவாமிகள். சிறுவர்களை கொண்டு சுவாமிகள் உருவாக்கிய நாடகக்குழு முறைமையே
பாலர் சபா என்னும் புதிய வடிவம். பாலர் சபாவில் பயிற்சி பெற்ற பலர் பிற்காலத்தில் நாடகத்துறையிலும் திரைத்துறையிலும் பெரும் கலைஞர்களாக மிளிர்ந்தனர். டி கே சண்முகம், டி கே பகவதி, எஸ் ஜி கிட்டப்பா, எம் ஆர் கோவிந்தசுவாமி என பெரும் நடிகர் பட்டாளம் சங்கரதாஸ் சுவாமிகளிடமிருந்து புறப்பட்டது. வள்ளி திருமணம், பவளக்கொடி, பக்த பிரகலாதா, லவகுச்சா, அரிச்சந்திரா, கோவலன் கதை உள்ளிட்ட 50 மேற்பட்ட நாடகங்களை எழுதி இசை நாடக இலக்கியத்துக்கு வளம் சேர்த்தார் சுவாமிகள். கையெழுத்துப்படிகளாகவும் சிறு அச்சு நூல்களாகவும் புழக்கத்தில் இருந்த சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடகங்களில் 16 நாடகங்கள் மட்டுமே இதுவரை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இசை பேரறிஞர் அரிமளம் சு பத்மநாதன், பேராசிரியர் வி அரசு ஆகியோர் இந்நாடகங்களை தொகுத்து அளித்திருக்கிறார்கள். 1000 ஆண்டு இலக்கிய நெடுமரபை கொண்ட தமிழில் ஏன் நாடக இலக்கியங்கள் இல்லை? தமிழ் நாடகங்கள் முதன்மையாக எழுத்து பணுவலாக, ரிட்டன் டெக்ஸ்ட் ஆக அல்லாமல் நிகழ்த்து பணுவலாக, பர்ஃபார்மிங் டெக்ஸ்டாக உருவாக்கப்பட்டமையே இதற்கு காரணம். நாடக கட்டமைப்பு, ஒழுங்கமைப்பு, நேர்த்தி, அழகு, சுவை என கற்குந்தோறும் புதியன தரும் இலக்கிய ஊற்றாக விளங்குபவை சுவாமிகளின் நாடகங்கள். தமிழ் மரபின் நாடக நுட்பங்களை கொண்டு விளங்கும் சுவாமிகளின் படைப்புகள் பொது வாசிப்புக்கு கொண்டு வரப்படவில்லை. அவற்றின் இலக்கிய சுவை எடுத்து மொழியப்படவில்லை, இலக்கிய தரம் மதிப்பிடப்படவில்லை. சுவாமிகளின் நாடகங்கள் இலக்கியமாக வரவு வைக்கப்படாமைக்கு தமிழ் இலக்கியங்களை உரைக்கல்லில் உரைத்து பார்த்து மதிப்பு சொல்லும் மதிப்பீட்டாளர்களின் தீண்டாமை மனோபாவமே காரணமாகும். வாழ்வின் இறுதி காலத்தில் பக்கவாதத்தால் தாக்குற்று பேச்சு வராமல் துன்புற்ற சுவாமிகள் அந்நிலையிலும் நாடக அரங்கின் பக்கவாட்டு தட்டி மறைப்பில் சாய்வு நாற்காலியில் படித்திருந்தபடி நாடக நிகழ்வுகளை கண்டு நடிகர்களின் நடிப்பை திருத்தினார். தமிழ் நாடகத்துறையின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட சங்கரதாஸ் சுவாமிகள் 1922 நவம்பர் 13 அன்று இயற்கை எய்தினார். புதுச்சேரியின் கருவடிக்குப்பம் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்ட சுவாமிகளின் நினைவு நாளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நாடக நடிகர்கள் வந்து குழுமி தங்களின் நாடக தந்தைக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். சங்கரதாஸ் சுவாமிகள் மறைந்து 100 ஆகின்றன. சுவாமிகளின் நாடக ஆக்கங்கள், நிகழ்த்தல்கள், உரை அரங்கங்கள், நூலாக்கங்கள் என பெரும் கொண்டாட்டங்களோடு அவர் நினைவு கூறப்பட வேண்டும். தமிழகத்தின் கலைச்சார் சறுக்கல்களை சுவாமிகளின் நினைவு கொண்டாட்டங்கள் வழியாகவே சரி செய்ய முடியும்.